Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். பக்ரீத் ஈதுக்கு அப்புறம் இதான் முதல் வீடியோ. நம்ம எப்படியும் பக்ரீத் ஈதுக்கு வாங்குற ஆடுங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷாம்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கரெக்டாக மேய்க்க கொண்டு போவோம். இது ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம தெரியலாமே. ஒரு ஃபுல்லாக குழந்தைங்களோட ரவுண்ட் அடிச்சுட்டு பின்னாடி பாருங்க, எத்தனை குழந்தைங்க இருக்கும். எல்லா குழந்தைங்க கூடயும் நிறைய ஆடுங்க கூட வந்தாங்க. எல்லாம் அவங்க டைம் ஆகிடுச்சு, மழை பெஞ்ச மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஃபங்க்ஷன்னாவே மெஹந்தி இல்லைனா எப்படி? அதுவும் ஈதுக்கு மெஹந்தி இல்லைனா நல்லாயிருக்குமா? எல்லா குழந்தைங்களுக்கும் மெஹந்தி போட்டுட்ருக்குறேன். நிறையா பேர் போட்டாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் அப்படி இப்படின்னு ஏதோ ரெண்டு டிசைன் ரெண்டு பூ போட்டு விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், குழந்தைங்களாம் கலர் சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நெக்லஸ் கேட்டிருந்தாங்க. வைரத்தில் தான் முடியல, அதனால் இதில் சாதா வாங்கி கொடுத்துட்டோம். இது என் பெரிய பொண்ணு ட்ரெஸ்ஸு, இது என் சின்ன பொண்ணு ட்ரெஸ்ஸு. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு சூப்பராக ட்ரெஸ்ஸு. லேடிஸ் தாங்க எப்பயுமே ட்ரெஸ்ஸு, புது வளையல், புது கம்மல், புது நெக்லஸ்ஸு. இதை வாங்குறதுக்கே ஒரு வாரம் பர்ச்சேஸ் அப்படின்னு கடைக்கடையாக ஏறி இறங்கி வச்சுட்டாங்க. நல்லா சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நானும் தொழுகி ரெடி ஆகணும். மணி 6:30 ஆயிடுச்சு. நம்ம நபி வழி தேடல் தொழுகைக்கு கிளம்பிட்டுருக்குறோம். இன்ஷால்லா 7:00 காலையில் தொழுகை வச்சுக்கிறாங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுருக்குறோம். தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சுண்ணத்துங்க இருக்குது. இருக்கிறதுலேயே நல்லா துணி போடணும், அத்தர் வைக்கணும், திடலத்துலாம் தொழுகணும். நிறைய பேர் திடலுக்கு தோறதில்ல, மசூதிலேயே தொழுதுருக்கீங்க. இன்ஷால்லா போகும்போது வழியில் போகணும், வரும்போது ஒரு வழியில் வரணும். இந்த மாதிரி சுண்ணத்தான விஷயங்களை ஒரு சில ஃபாலோ பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஈதுக்கு ரெடி ஆகிடுச்சோம். நேராக தொழுகைக்கு போகணும். தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே குர்பானி கொடுக்கணும். மேலே மாடியிலே ஆடு கட்டியிருக்கிறோம். ஆடு வெட்டவர் கூட கண்டாரு, சீக்கிரமாக வந்துட்டார் அண்ணன். இப்போ நான் வந்தோடனே குர்பானி கொடுத்து உற்றார் உறவினர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் கறி கொடுத்து விடணும். அந்த கறி போட்டு பிரியாணி சமைச்சு மற்ற நண்பர்களும் கொடுக்கணும். கிடைக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பல்வேறு விதமான சோதனைகள், கடைசியாக அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து தன்னுடைய இளமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில், உழைக்கக்கூடிய அந்த நேரத்தில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவின் மூலம் காட்டுகின்றான். இப்ராஹிம் அந்த இஸ்மாயில வந்து அறுக்கிற மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிறாங்க, என்னுடைய அருமையானவர்களே, உன்னை அறுப்பதை போல நான் கனவிலே கண்டேன், உன்னுடைய எண்ணம் என்ன, நீ சொல்லு, நீ யோசிச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே அந்த மகன் பாருங்க எப்படியாப்பட்ட வளர்ப்பு இருக்கும், தாயினுடைய வளர்ப்பு. உடனே சொல்றாரு, யா பத்தி, என்னுடைய அருமை தந்தையே, திஃபால் மாதுமார் சொல்லி நம்முடைய அந்த குர்பானிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த மாதிரியான எண்ணத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நிறைவேற்ற அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவனாக என்று சொல்லிக்கொண்டு ஒரே அல்ஹம்துலில்லாஹ். நபி வழியில் திடல் தொழுகையை முடிச்சுட்டு நண்பர்களோட கொஞ்சம் 15 பேசிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், குர்பானி கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து அம்மா கூட குழந்தைங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டுக்கு கடைசியாக கொஞ்சமாக என் கையால் தீனி கொடுத்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் திருப்பெயரால் குர்பானி கொடுப்பாக ரெடி ஆகிட்டோம். எங்கள் குர்பானியையும் குர்பானி கொடுத்த அனைத்து நண்பர்களின் குர்பானியும் எல்லாம் ஏற்றுக்கொள்வனாக. ஆடு ரெடி ஆயிடுச்சு, கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கறியை எடுத்துகிட்டு பிரியாணி சமைக்கணும், கறி கொடுத்துடணும். நிறையா வேலை இருக்குது. இன்ஷால்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஆட்டில் எவ்வளோ கறி வந்துச்சு, இந்த பிரியாணி எவ்வளோ செஞ்சோம், இந்த பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்கலாம் இன்ஷால்லாஹ்.
அலமதுல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம கார் உப்பெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது கறி வந்துருச்சான்னு பார்த்துடலாம். கறியும் சூப்பராக வந்துருச்சு, பரவாயில்ல. அலமதுல்லா இன்னும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி டிஸ்ட்ரிபியூட்டுக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலமதுல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பிரியாணி வீடியோவில் மீட் பண்ணலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you. Thanks to all.